முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயக்குடி இலவச பயிற்சி மையம் டெஸ்ட்டு வச்சுருந்தாங்க. முதல் 25 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ மீதமுள்ள 25 வினாக்களும் அதற்கு என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 26வது வினா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் இப்பாடல் வரிகளை பாடியவர். அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன், புரட்சிக்கவி. அடுத்து 27வது வினா, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று, இது யாருடைய கூற்று? அதற்கு சரியான விடை பாருங்க, ஏ ஆப்ஷன், தெரன்ஸ். அடுத்து 28வது வினா, பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சேர்ந்தவர்? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், சேர மரபு. அடுத்து 29வது வினா, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இது யாருடைய நூல்? அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன், வள்ளிக்கண்ணன். அடுத்து 30வது வினா, சீவக சிந்தாமணியின் மையக்கருத்து, அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், இன்பம் துறந்து துறவு பூண வேண்டும். அடுத்து 31வது வினா, பொறுத்துக ஒட்டஞ்சத்திரம், அதற்கு சரியான இணை காய்கறி சந்தை, காராமணிக்குப்பம் கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை, நாகர்கோவில் தோவாளை பூச்சந்தை. அப்போ பொறுத்துகளில் அதற்கு இணையாகவே சரியான விடையும் இருக்குது, சரிங்களா? அப்போ அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், 1, 2, 3, 4. அடுத்து 32வது வினா, கீழ்கண்ட கூற்று எண்ணூலை குறிப்பிடுகிறது. 1, ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் 1. 2, 5 சுருக்கம் 330 பாடல்களை கொண்டது. 3, சமண முனிவர் ஒருவரால் எழுதப்பட்டது. 4, வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்ற நூல். நம்மளுக்கு என்ன வினா கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட கூற்று எந்த நூலை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அதற்கு சரியான விடை பாருங்க, பி ஆப்ஷன், யசோதர காவியம். அடுத்து 33வது வினா, புறநானூறு பாடல் வரிகளுள் தவறானது எது? அப்போ அதற்கு சரியான விடை பாருங்க, ஏ ஆப்ஷன், படுதிரை வையம் பாத்திய பாண்பே அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தவறானது. அடுத்து 34வது வினா, சுசமுத்திரம் எந்த ஊரை சேர்ந்தவர்? அதற்கு சரியான விடை பாருங்க, ஏ ஆப்ஷன், திப்பனம்பட்டி. அடுத்து 35வது வினா, பொறுத்துக நேர் நேர் தேமா நிறை கூட்டல் நேர் கூட்டல் நேர் புளிமாங்காய் நிறை கூட்டல் நிறை கூட்டல் நேர் கருவிலங்காய் நிறை நிறை கருவிலம். அப்போ அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன், 4, 3, 2, 1. அடுத்து 36வது வினா, சீவக சிந்தாமணியில் 7வது இளம்பகம் எது? அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன், கனகமாலையார். பதுமையார் அப்படிங்கிறத நான் தவறாக டிக் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 37வது வினா, பெரியார் நடத்திய இதழ்களுள் தவறானது, அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், சத்தியாகிரகம். அடுத்து 38வது வினா, இயர் சீர் ஆசிரிய உரிச்சீர் என்று அழைக்கப்படும் சீர், அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன், ஈரசை சீர். அடுத்து 39வது வினா, கலை இய இலக்கண குறிப்பு தருக, அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன், சொல்லிசை அளபெடை. அடுத்து 40வது வினா, நின்ற சீரின் ஈற்றசையும் இதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் டேஸ் எனப்படும், அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன், தலை. அடுத்து 41வது வினா,
காஞ்சி என்றால் டேஸ் என்பதாகும். அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், நிலையாமை. அடுத்து 42வது வினா, இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், பண்புத்தொகை வினைத்தொகை. அடுத்து 43வது வினா, குறுந்தொகை அடிவரையறை. அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன், 4-8 அடி வரை. அடுத்து 44வது வினா, குறுந்தொகையை கௌரி பெருமாள் அரங்கனார் எந்த ஆண்டு பதிப்பித்தார்? அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன், 1915. அடுத்து 45வது வினா, பூட்கையில் லோன் யாக்கை போல என்னும் பாடல் அடிகளை பாடியவர் யார்? அதற்கு சரியான விடை பாருங்க பி ஆப்ஷன், ஆலந்தூர் கிழார். அடுத்து 46வது வினா, இயர் சீரும் வெண் சீரும் மட்டுமே வரும் பாவகை எது? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், வெண்பா. அடுத்து 47வது வினா, தம் மக்களை மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று கூறியவர்? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், திருவள்ளுவர். அடுத்து 48வது வினா, பெரியார் என்னும் பட்டம் எந்த மாநாட்டில் ஈவே ராவுக்கு வழங்கப்பட்டது? அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன், சென்னை. அடுத்து 49வது வினா, 5 மீட்டர் வெட்டினான் என்ன ஆகு பெயர்? அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன், நீட்டல் அளவை. அடுத்து இறுதி வினா 50வது வினா, பொறுத்துக. வறுக்கை பலாப்பழம், தெங்கு தேங்காய், மறுப்பு கொம்பு, கழனி பயல். அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன், 1-4-2-3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆயக்குடி இலவச பயிற்சி மையம் தமிழ் 10ஆம் வகுப்பு டெஸ்ட்டில் அடுத்த 25 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.